நடிகை சூர்யா இயக்குனர் சுதா கங்கரை இயக்கத்தில் நடித்த சூரரை போற்று படம் கண்டிப்பாக தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சூரரை போற்று படத்தை அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணி வேற லெவலில் போயிட்டு இருக்கு இல்லையா. எடுத்த எடுப்பிலே படத்தை வேற லெவலில் விறுவிறுப்பாக சூப்பராக போயிட்டு இருந்தது. தமிழ் படத்துக்கு உரிய இலக்கணங்கள் பலவற்றை முறியெடுத்திருக்கு இந்த படம். சின்ன சின்ன காட்சிகளாக படம் வேகமாக பரபரப்போட போயிட்டு இருந்தது. எங்கேயுமே தொய்வு கிடையாது. வழக்கமாக கட்டிப்பிடித்து காதல் செய்யும் சாங்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் கணவன் மனைவி கிடையிலான காதல், அன்பு, குடும்ப சிக்கல்கள் என இயல்பா சம்பவங்கள் மூலம் காட்டப்பட்டிருக்காங்க. தாய் மகன் பாசம், தந்தை மகன் பிணக்குகள், நட்பு, குடும்ப உறவினர்கள் என கலகலப்புகளை இயல்பா கலந்து பரிமாறியிருக்காங்க. கேப்டன் கோபிநாத்தோட வாழ்க்கை வரலாற்று கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்துல சூர்யா நெடுமாறன் ராஜாங்கம் அப்படின்னு ஒரு கேரக்டர்லயும், அப்பன்னா பாலமுரளி பொம்மி அப்படின்னு ஒரு கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்கல்ல. தமிழ் சினிமாவோட வழக்கமான லூசு பெண் கேரக்டர் போல இல்லாம நடிப்புல அசத்தி இருக்காங்க பொம்மியா நடிச்ச அப்பன்னா பாலமுரளி. படத்தோட இயக்குனர் அப்பன்னா பாலமுரளி அப்படின்னு ஒரு கேரக்டரோட வாயிலாவே ஆணாதிக்க சமூகம் பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட நடிப்பால சாத்தியப்படுத்தி சாதிக்க நினைக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் அளிச்சிருக்காரு. சூர்யாவோட நடிப்புக்கு ரசிகர்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட குறையாம அப்பன்னா பாலமுரளியையும் ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேரு ஒரு படி மேல போயிட்டு இப்படி ஒரு பெண் தான் என்னோட லைஃப்ல வரணும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எட்டு தோட்டாக்கள், ஜி வி பிரகாஷோட சர்வதாளமயம் இந்த ரெண்டு தமிழ் படங்களையும் ஏகப்பட்ட மலையாள மூவிஸ்ல நடிச்சிருக்க அப்பன்னா பாலமுரளிக்கு சூரரை போற்று படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்கும் வாய்ப்பு சும்மா ஒன்றும் கிடைக்கலையாங்க. அதுக்காக ஏகப்பட்ட ஆடிஷன், பயிற்சி வகுப்புகள் என எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சுதா அப்பன்னா பாலமுரளியை பொம்மியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை ரீசெண்டா அப்பன்னா பாலமுரளி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.